நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டென் பாயிண்ட் த்ரீ டிஃப்ரென்ஷியேட் தி ஃபாலோயிங் சரிங்களா ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஷேட் தி ஃபாலோயிங் அதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட் எக்ஸைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ சேம் பட் என்ன அப்படின்னா இதில் கம்பைண்ட் டேர்ம்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த கம்பைன்ட் டேர்ம்ஸ்லாம் வந்ததுன்னு என்ன பண்ணியிருப்பான் புக்கில் சப்ஸ்ட்ரிஷன் மெத்தடு மாதிரி யூ கொடுத்து அதுக்கப்புறம் டேரெக்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கு செயின் ரூல் அதாவது என்னென்னா இருக்கிற மாடலுக்கு அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அது என்ன வேறு மாடலில் இருக்கோ அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் செயின் ரூல் சரி இப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா நீ தனியாக சப்ஸ்ட்யூஷன் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் டேஸ் அப்படின்னா என்னென்ன எழுதுவோம் இப்போது இது ஃபுல்லாக எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் பவர் என்ன அப்போ என்ன எழுதுவ என் இன்ட்டு எக்ஸு ஃபுல்லாக எழுது எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்போனா ஃபோர் சரிங்களா இன்டூ டிஎக்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் என்னது அந்த எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்ல அதை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு இதுக்கு தான் செயின் ரூல் அதாவது என்ன இருக்கிறதுக்கு அப்படியே டேரெக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன மாடலில் இருக்கோ அதை திரும்ப ஒரு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணி அதோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும் நீ இதுக்கு போயிட்டு நீ சப்ஸ்டியூஷன்லாம் நீ வந்து யூஸ் பண்ண தேவையில்லை நீ இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து படிச்சுக்கலாம் அப்போ ஃபைவ் இன்டூ எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஹோல் பவர் ஃபோர் இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணணும் மூணு தனித்தனி சார் மூணு டேர்ம் இருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளஸ் நடுவில் இருக்குல்ல ஸோ நோ ப்ராப்ளம் இது ஒரு டிஃப்ரென்சேஷன் இது ஒரு ஆன்சர் ஒன்று இது வந்து ஜீரோ எனக்கு கான்ஸ்டன்ட் இல்லையா அப்போ எக்ஸ் கூட டிஃப்ரென்சேட் பண்ணால் டூ எக்ஸு ஃபோர் எக்ஸை டிஃப்ரென்சேட் பண்ணால் ஒன்லி ஃபோர் ஒய் பிகாஸ் எக்ஸோட டிஃப்ரன்சியேஷன் ஒன் சிக்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும் ஓகேவா அப்போ ஃபைவ் பக்கத்தில் அது எழுதிக்கோ ஃபைவ் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஹோல் பவர் ஃபோர் ஸோ இதுதான் ஒய்டாஸ் இவ்வளோதாங்க சரியா அதாவது வேற என்ன மாடல் கம்பைன் டேம் வந்தாலும் சரி அதுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் செயின் ரூல் மாதிரி அதாவது அந்த டேர்மை திரும்புகிறத தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இருக்கா அப்போது ஈக்குவல் டு டேன் என்ன பண்ணுவோம் சீக்வெண்ட் ஸ்கொயர்டு எக்ஸு இன்டூ டி பை ஆஃப் த்ரீ எக்ஸ் ஓகேங்களா அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர்டு த்ரீ எக்ஸ் அப்படியே இருக்கும் இந்த த்ரீ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா த்ரீ இன்ட்டு ஒன்னுன்னு வருமா அப்போ அந்த த்ரீயை முன்னாடி வச்சுக்கோ த்ரீ சீக்வன்ஸ் ஸ்கொயர்டு த்ரீ எக்ஸ் புரிஞ்சுதுங்களா டென் எக்ஸ்ன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு டென் எக்ஸுனா சீக்வன் ஸ்கொயர்ட் எக்ஸா இன்ட்டு அந்த த்ரீ எக்ஸை திருப்புறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா த்ரீ அதை முன்னாடி ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ ஒய்டாஸ் ஈக்குவல் டு த்ரீ சீக்கண்ட் ஸ்கொயர்டு த்ரீ எக்ஸ் இவ்வளோ தான் நீ வந்து சப்ஸ்ட்யூஷன் போத்தவையில் இந்த ஃபார்மேட்லேயே நீ வந்து இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக நீ ஒர்க் அவுட் பண்ணலாம் இன்கேஸ் தேவைப்படுச்சுன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா